உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அவரு பொண்ணை பெற்றவருப்பா, என்ன நடந்தாலும் அவரு பொண்ணு இந்த வீட்டுல சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறாரு, அதுல ஒண்ணு தப்பு இல்லையே. என்னப்பா அப்படி பாக்குற? இசைய நாம வேணாம்னு சொல்லலையே. நம்ம வீட்டு அசிங்கத்தையும் அவமானத்தையும் தானே வேண்டான்னு சொல்றோம். அவ அதையே கூட கூட்டிட்டு அழையணும்னு நினைச்சா என்னப்பா அர்த்தம்? இவ வேற சும்மா அதையே ஏண்டி சொல்லிட்டு இருக்க? இப்ப விஜய் மனசுல என்ன இருக்கு, இனி அவன் சந்தோஷமா வாழ்றதுக்கு வழி என்னன்னு அதை மட்டும் பேசு. ஏங்க புரிஞ்சிட்டு தான் பேசுறீங்களா? சின்ன தாயி இந்த வீட்டுக்கு வந்தா விஜய்க்காக நாம என்ன வேணாலும் பொறுத்துக்குவோம். ஆனா இந்த சின்ன தாயி மூஞ்ச பாத்துக்கிட்டு விஜயால இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியுமா? அட இருடி, நீ வேற சுடுதண்ணியில விழுந்த மீன் மாதிரி துள்ளிக்கிட்டு இருக்க. இது அவனோட வாழ்க்கை, அவன் தான் முடிவு பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி நாம நடந்துக்கணும். இத பாருங்க, என் பிள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். இவ நிம்மதியா இருக்கணும். அவங்க ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லி நீங்க கூட பேசிக்கிட்டு இவன் நிம்மதியா கெடுத்துறாதீங்க. அவ அப்படிதான்ப்பா, அவ உன்னையே நினைச்சு நினைச்சு பாசத்தோடயே வளர்ந்துட்டாப்பா. அவளை மாத்த முடியாதுப்பா. நீ சொல்லுப்பா, நீ என்ன முடிவு எடுத்திருக்க? என்னால எந்த முடிவும் எடுக்க முடியலப்பா. இசை தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்கிறான்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் என் குழந்தைய சுமந்துக்கிட்டு அடுத்தவங்க வீட்டில் இருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. ஒரே குழப்பமா இருக்கு. இதுல குழப்பம் அடைகிறதுக்கு என்னப்பா இருக்கு? இந்த வீட்டு வாரிசு வயித்துல வளருது, அந்த வாரிசு இந்த வீட்டுக்குள்ள வளரணும்னு நினைக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இதெல்லாம் கடந்துதான்ப்பா நாங்க வந்திருக்கோம். இதுல எங்க விருப்பு வெறுப்புன்னு எதுவுமே கிடையாது. உனக்கு எது நல்லது நியாயம்னு படுதோ அதையே செய். இங்க பாருடா விஜய், எங்க ரெண்டு பேருக்கு உன்னோட நிம்மதியும் சந்தோஷம் தான் முக்கியம். அதுக்காக எங்களையே உனக்காக விட்டு கொடுக்க தயாரா இருக்கோம். எந்த அவமானம் வந்தாலும் அதை நாங்க தாங்கிக்க தயாரா இருக்கோம்ப்பா. நீங்க ரெண்டு பேரும் எனக்காக என்ன வேணாலும் செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் எந்த முடிவையும் என்னால எடுக்க முடியல. இத பாரு விஜய், உனக்காக நாங்க வாழ்ந்து பழகிட்டோம். ஆனா அவங்க உன்னை வச்சு வாழணும்னு நினைக்கிறாங்க. யார் அவ? சுத்த மரமண்டையா இருக்கா? சும்மா அதையே ஏண்டி சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு விஜய், நீ இப்ப எதை பத்தியும் யோசிக்காத. இப்ப தேவை உனக்கு நிம்மதி. பேசாம நீ சாப்பிட்டுட்டு மேல போய் பெட்ரூம்ல படுத்து தூங்கு. போ போ மகாராஜா. போமா தங்கம், போகன்னு போடிமா. போ, நீ எதுக்கும் கவலைப்படாத. அப்பா நான் இருக்கல, நீ எதுக்காக கவலைப்படணும்? நீ சந்தோஷமா வாழ்றதுக்காகவே பிறந்தவன்டா. நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் வருத்தப்படாத. மாமா காஃபி சாப்பிடுங்க. இல்ல வேண்டாம். சிவகாமி சொல்றதையும் விஜய் இருக்கிறதையும் பார்த்தா இசைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க போல இருக்கே. அவ வந்துட்டா அப்புறம் நமக்கு தான் பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்கு விடவே கூடாது. மாமா காஃபி எடுத்துக்கோங்க. நான் தான் வேண்டான்னு சொன்னேன். இல்ல, நீங்க ரொம்ப யோசனையாவே இருக்கீங்க, டல்லா இருக்கீங்க. இந்த காஃபி ஆச்சு சாப்பிடுங்க. மாமா. அம்மா அப்பா எங்க? மேலதான் இருக்காங்க, இன்னும் கீழே வரல. இன்னும் வரலையா? டைம் என்ன ஆகுது? இவ்வளவு நேரம் கீழே வராம இருக்காங்க. உங்களை பத்தின எண்ணத்துல நைட்டு சரியா தூங்காம இருந்திருப்பாங்க, அதான் எழுந்திருக்க லேட்டா இருக்கும். நீங்க இது வரைக்கும் அத்தை மாமாக்கு பிடிக்காதது எதுவுமே பண்ணது இல்லையே. ஆனா இப்ப கொஞ்சம்
அப்பா. அத்தை என்ன இது, ரெண்டு பேரும் பேக்கோட எங்க கிளம்பிட்டீங்க? மனசுல பெத்தது வளர்த்ததுன்னு ஆசாபாசம் இருந்தாலும் அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருந்தா தான்மா எல்லாருக்கும் நிம்மதி. அப்பா, தாரா என்னவோ கேக்குறா, நீங்க என்னவோ சொல்றீங்க. நீங்களா முடிவு பண்ணி ரெண்டு பேரும் ஊருக்கு கிளம்புறீங்களா? ஆமாப்பா, நாங்க இங்க இருந்தா உனக்கு என்ன தேவைன்னு நீ ஒரு தெளிவான முடிவுக்கு வரமாட்டப்பா. எங்களால தான் நீ நிம்மதி இல்லாம இருக்கியோன்னு எங்களுக்கு கஷ்டமா இருக்குப்பா. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க எல்லாமே எனக்கு வாழ்க்கையே கிடையாது. தயவு செஞ்சு உள்ள போங்க. அம்மா, நீ தான் இப்படி திடீர் திடீர்னு முடிவெடுப்ப, இப்ப அப்பாவையும் சேர்த்துக்கிட்டல்ல, வேண்டாமா? இல்ல விஜய், எங்களுக்காக நீ உன் வாழ்க்கைய தியாகம் பண்றியோன்னு தோணுது. நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான்ப்பா இவ்வளவு நாள் எங்க உயிரை கொடுத்து உன்னை வளர்த்துருக்கோம். எதுக்கு பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்க? அவனும் எத்தனை நாளைக்கு தான் நம்மளையே நம்பி இருப்பான். விஜய், உனக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு, ஒன்னுக்கு ரெண்டு குழந்தையும் ஆயிடுச்சு, இனிமே அவங்கதான் உன் வாழ்க்கை. அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சந்தோஷமா இருப்பா. அதெல்லாம் சரிப்பா, ஆனா நீங்க எதுக்காக? விஜய், சின்னத்தாய் சொன்னது உண்மையோ பொய்யோ, ஆனா இசைய இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதுக்காக அவளே அந்த மாதிரி செய்யும் போது, இந்த மாதிரி நேரத்துல நாங்க இல்லாம இருக்கிறதாம்ப்பா நல்லது. எங்களுக்கு நீ சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். நாங்க ஊருக்கு போறோம் விஜய். நீயும் இசையும் குழந்தைகளோட சந்தோஷமா வாழணும். எங்களை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்காத. இந்த அப்பாவுக்கு அம்மாவுக்கு நீ ஏதாவது செய்யணும்னு நினைச்சனா, நீ உன் குழந்தைகளோட சேர்ந்து வாழ்றதுதான். ஆமா விஜய், நாங்க உன்ன பக்கத்துல இருந்து பாக்கலனாலும் பரவாயில்ல, நீ சந்தோஷமா இருக்கேன்னு காதால கேட்டாலே போதும், அதுதான் எங்களுக்கு உண்மையான சந்தோஷம். சிவகாமி, நீயும் தாத்தா ஊருக்கு போறீங்களா? அப்பா போ சொல்லிட்டாரா? பாத்தியப்பா, உன் பையன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம்னு. இதே சந்தோஷம் இசை வரும்போது இருக்கும், அதை எதுக்கு நாங்க கெடுப்பானே? நாங்க ஊருக்கு போறோம் விஜய். விஜய், நாங்க இப்ப கிளம்புறது நீ இசைய கூட்டிட்டு வருவேன்ற நம்பிக்கையில தான். நாங்க போயிட்டோங்கிற வருத்தத்துல உள்ளத்தாச்சியா இருக்கிற அவளை பேசவோ குறை சொல்லவோ கூடாது. ஒரு முறையும் தாண்டி அவளை நாங்க சொந்த மகளாவே மனசுல நினைச்சிட்டோம். அவளை கண்கலங்காம பாத்துக்கப்பா. சுந்தர்குட்டி, சிவகாமி ஊருக்கு போற, நீங்க சந்தோஷமா இருங்க. நீங்க எல்லாரும் என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா என் பிள்ளைய பத்திரமா பாத்துக்கோங்கப்பா. விஜய், நாங்க வர்றோம்ப்பா. நாங்க இப்ப சேலத்துக்கு போகல, காஞ்சிபுரத்துல நம்ம பூர்வீக வீட்டுக்கு போறோம். அங்க போய் கோயில் குளம்னு காலத்தை ஓட்டிக்குவோம். உனக்கு என்னைக்காவது எங்களை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு எட்டு எங்களை வந்து பார்த்துட்டு போ.